கணேஷ் தாஸ் இது ஓட்டோ லாக் ஸ்டார்டிங். ஸோ வாரம் வந்து ஏதாவது ஒரு வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூஸ் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கோவிலம் பக்கத்தில் இருக்க சேவியோ மோட்டார்ஸில் வந்து இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 150cc ஸ்கூட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போது ரீசெண்டாக டைமில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா சிட்டி டிரைவிங்லேயும் சரி, கொஞ்சம் லாங்காக போகணும் வீக்கெண்ட்ஸில் அப்படின்னாலும் சரி, 150cc ஸ்கூட்டர்ஸ் வந்து மச் சூட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். 150cc செக்மெண்ட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்பா அப்புறம் அப்ரிலா மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டில். ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அப்ரிலா 160. அப்ரிலா 160 பற்றி நிறைய இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நாங்கள் வீடியோ வளர்ப்பலாம். அப்ரிலா கூட எஸ்ஆர் கார்பன். ஸோ கார்பன்ன்றது பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் வெஹிக்கிள். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கலர்ஸ் வருது. இது வந்து கார்பன் பிளாக், இந்த சைடு இருக்கிறது வந்து ரெட் கலர், அப்புறம் அது வந்து 125cc பட் அதுவும் வந்து ஒயிட் கலர். கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரி இந்த டிசைன்லேயே வந்து ஒயிட்டை வந்து இன்கார்பரேட் பண்ணி வரும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து ரேசிங் எடிஷன், இது வந்து 160cc தான். 125cc, இது வந்து 160cc கிரே கலர். ஸோ நீங்கள் ஷோரூம் வந்தீங்கனாலே எல்லா கலர்ஸுமே வந்து நீங்களே பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து கார்பன் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறது வந்து ஒயிட் கலர். ஸோ கார்பனில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கார்பனில் வந்து இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து கார்பன்லேயே கார்பன் ஸ்டிக்கரிங் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வரும். அதுவும் இல்லாமல் இந்த கார்பன் ஸ்டிக்கரிங்கை இங்கேயும் ரியர் வீல்லையுமே கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து 120/70 R114 கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸோடு வரும். இது டிஸ்க் பார்த்தீங்கன்னா 220mm டிஸ்க் வித் ட்வின் பிஸ்டன் கேலிபர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, நைஸ். ஸோ இது வந்து ஃபியூஸ் பாக்ஸ் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயே வந்தது. ஸ்பீடோமீட்டர் அனலாக், ஸோ டிஜிட்டல் செமி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. செமி டிஜிட்டலுக்கு அது வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில் வந்து பார்க்கலாம். அதை பற்றி ஃபுல்லாக சீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் ஸ்ட்ரிச்சஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வண்டியில் வர இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 154.8cc 4-stroke இன்ஜின். இது வந்து 10 horsepower 10.9 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட ஃபியூல் டேங்க் வந்து இது உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹெல்மெட் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 6.5 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு சார்ஜர் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்லலாம் வந்து டெஸ்ட் வண்டியில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்ரிலா 160 ஒயிட் கலர், செம சூப்பராக இருக்கல ஒயிட்டு. நம்ம உள்ளே பார்த்தது பார்த்திங்கன்னா கார்பன். ஸோ இதுதான் சவேரியோ மோட்டார்ஸ், இங்கே தான் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஓகே, வண்டி வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸஸ்லாம் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ், இதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மோட் 1, மோட் 2, ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எஸ்ல மாற்றி. ஸோ இந்த சைடு வந்து பாசஸ் எல்லாமே இருக்குது. ஹார்னு ஹார்ட் இஸ் லவுட் எனஃப். வாங்க வண்டி டெஸ்டே பண்ணலாம். ஸோ வண்டியோட ஃபீட்பேக் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் ஸ்டிப்பர் சைடில் இருக்கிறனால எனக்கு நல்லா அந்த பம்ப்ஸு எல்லாமே வந்து நல்லா இருக்குது. சீட்டிங் கண்டிஷன்ஸ் வந்து நல்லா ஹையாக இருக்குது. ரோடு நல்லா தெரியுது எனக்கு.
வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ வீடியோட கன்க்ளூஷனில் இந்த வண்டியில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்ரிலா 160 நல்ல பவர், பட் நான் 100 மேலே போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த டிராஃபிக் கண்டிஷனால் என்னால் அவ்வளோலாம் வந்து ரீச் பண்ண முடியல. பட் வந்து 60 வரைக்கும் வந்து ரொம்ப அசால்ட்டாக வண்டி தொடிச்சு ரொம்ப ஈஸியாக வந்து 60 தாண்டி போயிட்டே இருந்தது இந்த வண்டி, ரொம்ப நல்லா இருந்தது. பட் வந்து ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன்றதுனால வந்து என்ன சின்ன பம்ஸாக இருந்தோம் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஃபீலு. ஆனால் வந்து ரோடு கிரிப்பு அடிச்சுக்கவும் முடியாது, பிரேக்கிங் அதுக்கு மேலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சி இந்த டிசைன், எர்கானமிக்ஸ், உட்காடுறது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. ஹை சீட்டிங் பொசிஷன் அப்படின்றனால ரோடு ரொம்பவே நல்லா தெரிஞ்சது. ரியர் பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பெரிய சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காரது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் பேக் இந்த மாதிரி டிசைனில் வந்திருக்கு. ஸோ நல்லாயிருக்கு, இருக்கிற இடமே தெரியல ஃபுட் பேக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் இஸ் குட். நீங்கள் லாங் ரைட்லாம் எடுத்துகிட்டு போவீங்க, வீக்கெண்ட்ஸ் லாங் ரைட்லாம் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா ஒர்த் ஃபார் த மணி. நீங்கள் கொடுக்க போகிற அந்த 110,000 ஒர்த்து, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்த்தான ஒரு அமௌண்ட்டு தான் இதுக்கு. பட் லிட்டில் ப்ரைஸி, நீங்கள் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரோனரி ப்ரைஸ் தான் 110,000ன்றது. இந்த 110,000 வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இந்த வண்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னங்க இன்றைக்கி வீடியோவில் சொல்லப்பட்ட அப்ரிலியா 165 பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ இருக்க தேவைப்பட்டால் உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், இல்லை இந்த வண்டியோட கலர்ஸ் பார்க்கணும், இந்த வண்டியை புக் பண்ணணும் அப்படின்னா கோவில பக்கத்தில் இருக்க சவேரியோ மோட்டர்ஸை வந்து ரீச் பண்ணுங்கள். ஸோ அவங்கக்கிட்ட எல்லா கலருமே ஷோரூமில் டிஸ்பிளேலேயே வச்சுருக்காங்க. ஸோ எந்த கலர் பார்க்கணும்னாலும் நீங்கள் வந்து இமீடியட்டாக பார்க்கலாம். ப்ளஸ் வந்து டெலிவரியும் இமீடியட்டாக கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சாவியோ மோட்டர்ஸோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே ரன் ஆகிட்ருக்கும், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி வண்டியை போய் டெஸ்ட் பண்ணி வரீங்க, வண்டி தரமாக இருக்குது. திருப்பியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க ட்ரை பண்ணுங்கள். வெளியே போகிற மாதிரி இருந்தால் மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டுருக்கேன். பைக் ஓட்டுற மாதிரி இருந்தால் ஹெல்மெட் போடுங்க, என்னோடய ஹெல்மெட்டு. அதே மாதிரி கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் ஓடுங்க. ட்ரைவ் சேஃப், ட்ரைவர்ஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். நான் கிளம்புறேன், நன்றி, வணக்கம்.